பெரும் கடன் சுமையில சிக்கிட்டு இனி இதுல இருந்து எனக்கு ஒருபோதும் மீள முடியாது அப்படின்னு வாழ்க்கையை இது போல ஒரு கண்ணோட்டத்துல இப்பவும் பார்க்காதீங்க. இந்த பார்வையே உங்களுடைய வாழ்க்கையின் நிதி நிலைமைகளை இன்னும் மோசமடைய செய்யும். வாழ்க்கையில மகிழ்ச்சியை நீங்க இழக்கிறதுக்கு இது காரணமா அமையும். ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் கொண்ட ஒரு சங்கிலி தொடருக்குள்ள நீங்க சிக்கி கொண்டது போல நிலைமை மாறிவிடும். ஒரே மாதிரியான சூழ்நிலைகள் ஒருத்தருக்கு நன்மையா அமைகிறதுக்கும் இன்னும் ஒருத்தருக்கு மோசமா அமைகிறதுக்கும் என்ன காரணம்? வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டம் தான் அதுக்கு காரணம். குறித்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சிறையாகவும் இருக்கும், சில நேரங்களில் எல்லை கடந்து பறக்கிறதுக்கான ஒரு பாஸ்போர்ட்டாகவும் கூட உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெரிவுகள்னு எல்லாத்தையுமே அது பாதிக்கும். இப்போ எல்லோரும் என்னை குறைத்து மதிப்பிடுகிறார்கள், எனக்கு தகுதி இல்லை என்று வாழ்க்கையை பார்க்குற ஒருத்தர் தாழ்வு மனப்பான்மையை அதிகமாக வளர்த்து கொள்வார், வாய்ப்புகளையும் தவற விட்டுருவார். ஆக ஒட்டு மொத்தமாக நீங்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் வாழ்க்கை உங்களுக்கு அமையும். வாழ்க்கையை நோக்கும் விதத்தை எப்படி மாற்றுவது அது உங்களால் செய்ய முடிஞ்சா ஒரு புது பிரபஞ்சமே உங்களுக்காக திறந்தது போல நீங்கள் உணர்வீங்க. ஒரு குட்டி கதையும் சில சிந்தனைகளும் இந்த பதிவில் உங்களுக்காக. ஒரு செல்வந்தர் ஒருவர் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு பின்தங்கிய கிராமப்புறம் ஒன்றுக்கு செல்கிறார். அங்கே குடிசையில் ரெண்டு பேரும் சில நாட்கள் தங்கி இருக்கிறார்கள். அங்கே கிராமத்தவர்களினுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் உண்ணக்கூடிய உணவு இவற்றோடு தங்களை பழக்கப்படுத்தியும் கொள்கிறார்கள். தந்தையினுடைய நோக்கம் என்ன? ஏழைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்பதை தன்னுடைய மகனுக்கு காண்பித்து தான் எவ்வளவு செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறான் என்பதை உணர்த்துவதுதான் அவருடைய பிரதானமான ஒரு நோக்கமாகவே இருக்கிறது. இந்த ஒரு காரணத்துக்காக அந்த கிராமத்துக்கு போயிருந்தார்கள். இருவரும் மீண்டும் ஊர் திரும்பக்கூடிய நாளும் வந்தது. திரும்பும் வழியில் தந்தை மகனிடம் பயணம் எப்படி இருந்தது என்று கேட்கிறார். அதுக்கு அந்த மகன், சிறப்பாக இருந்தது தந்தையே என்றார். இந்த பயணத்துல நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்று தந்தை கேட்டார். நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் தந்தையே. எங்க கிட்ட ஒரு நாய் இருக்கு, ஆனால் இந்த கிராமத்தவர்களிடம் 4-5 நாய்கள் இருக்கு. எங்களுடைய வீட்டுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தோட்டத்துல ஒரு நீச்சல் குளம் இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரும் நதி எல்லைகள் கடந்து ஓடிக்கொண்டிருக்கு. எங்கள் வீட்டில் வெளிச்சமூட்ட விலை உயர்ந்த விளக்குகள் உண்டு, ஆனால் அவர்களுக்கு வானம் முழுக்க நட்சத்திரங்கள் இருக்கு. தந்தை ஆச்சரியமாக அந்த மகனை பார்த்தார். அவன் அடுக்கிக் கொண்டே போனான். எங்களுக்கு ஒரு சிறிய நிலப்பரப்பு இருக்கிறது, ஆனால் அவங்களுக்கு பெரும் நிலப்பரப்பு இருக்கு. அவங்களுடைய உணவை அவங்களே விளைவித்து சமைத்து உண்கிறார்கள். எங்கள் வீட்டை சுற்றி மதில் சுவர்களை பாதுகாப்புக்காக அமைத்திருக்கிறோம், ஆனால் அவங்களோ அன்பான உறவுகள் நண்பர்களை எப்போதும் தங்களை சூழ கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஓய்வு நேரத்தை தொலைக்காட்சி முன்பாக கழிக்கிறோம், அவர்களோ நண்பர்கள் உறவுகளோடு ஆனந்தமாக கழிக்கிறார்கள் என்றார் அந்த மகன். தந்தையே, நாங்கள் எவ்வளவு ஏழையாக இருக்கிறோம் என்று எனக்கு உணர வைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்று சொன்னார். அந்த மகன் முன்னே தந்தை வாயடைத்து போய் நின்றார். அந்த தந்தையினுடைய நோக்கம் நம்மிடம் இவ்வளவு செல்வம் குவிந்து கொட்டி கிடக்கிறது என்பதை மகனுக்கு புரிய வைப்பது. ஆனால் அந்த மகன் வாழ்க்கையை பார்த்த விதம் முற்றிலும் மாறுபட்டது. அவன் கொடுத்த பதில் தந்தையை ஆச்சரியப்பட வைத்தது. வாழ்க்கையில உண்மையான மகிழ்ச்சிங்கிறது பணம் கார் பங்களால இல்ல, வாழ்க்கையை நாம நோக்கும் விதத்துல இருக்கு. பணம் சொத்து செல்வம் இருந்தும் ஏழையாக இருக்கிறோம் என்று அந்த சிறுவன் தன் தந்தைக்கு கற்றுக் கொடுத்தது போல நாம் வாழ்க்கையை நோக்கும் விதத்தை மாற்றினால் எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியும். இந்த படத்தை பாருங்க. ஒருத்தருக்கு இலக்கம் 6 தெரியக்கூடிய ஒண்ணு, இன்னும் ஒருத்தருக்கு 9 தெரியுது. இதுல யாரு சரி யாரு தவறு? ஒரு கட்டத்தில் இரண்டு பேரும் சரியாக கூட இருக்கலாம். வாழ்க்கை கண்ணோட்டம் நாம நோக்கும் கோணத்தில் தான் இருக்கிறது. உதாரணமா, வாழ்க்கையில் ஒருத்தருக்கு பிரச்சனைங்கிறது பெரும் துன்பமா இருக்கும், இன்னும் ஒருத்தருக்கு அதுவே வாய்ப்பாக கூட அமையும். வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள் எதிர்மறையாக பார்க்காதீங்க, குற்றம் குறை சொல்லாதீங்க. இது நாள் வரையில எப்படி சிந்திச்சீங்களோ அதையெல்லாம் மறந்துட்டு மாறுபட்ட கோணத்துல பாருங்க, தீர்வுகளை கண்டுபிடிக்கலாம். வாழ்க்கையை நாம நோக்கும் விதத்தை மாற்றினா வியக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆனா அதை செய்ய முடியாம நண்பர்கள் தவிக்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, பொருத்தமானதா இல்லை அப்படின்னு தெரிந்தாலும் சௌகரியமா இருக்கு, ரொம்ப பழக்கப்பட்டதா மாறிடுச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப அதே காரியத்தையும் அதே முடிவையும் எடுக்கிறது. திருப்தி இல்லையே என்றாலும் கூட ஒரே தொழிலில் ஈடுபடுவோம், ஒரே வேலையை பார்ப்போம், அதிலிருந்து வெளிவருவதற்கு நினைக்கவே மாட்டோம். வெளிவந்தா அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் எப்போதும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அதனால சௌகரியமாகவே இருக்க விரும்புவோம். 2, முயற்சி எடுக்கிறதுக்கு பின்வாங்கிறது. நம்முடைய வாழ்க்கை கண்ணோட்டத்தை மாற்றும் போது நாம கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும், போராட வேண்டியிருக்கும், முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். ஆனா இதுக்கு நாம எப்பவுமே தயாரா இருக்க மாட்டோம். இதுக்கு நல்ல உதாரணம், நாளையில இருந்து ஜிம்முக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்போம், நாளையில இருந்து நான் டயட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த நாளை என்கிற நாள் நம்முடைய கேலண்டர்ல எப்பவுமே வராது. கடுமையாக உழைத்தால் மட்டுமே அது நம்மை சேரும். ஆக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை கண்ணோட்டத்தை மாத்துறதுக்கு நம் முன்னால இருக்கக்கூடிய 2 முக்கியமான சவால்கள்ல ஒன்று, எப்போதுமே ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறது.
இரண்டாவது விஷயம், கட்டுமையான போராட்டங்களை சந்திக்கிறதுக்கு மன வலிமை இல்லை. இந்த இரண்டு சவால்களையும் சரியா புரிந்து கொண்டா அடுத்து நாங்க இது தொடர்பான பயிற்சிகளை செய்து வாழ்க்கையின் கண்ணோட்டத்தை மாத்துறதுக்கு தயாராகிடலாம். அதற்கு எளிமையான இரண்டு பயிற்சிகளை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில நடந்த இரண்டு பாசிட்டிவான நேர்மறையான விஷயங்களை தெரிவு செய்யுங்க, அதை ஞாபகப்படுத்துங்க. இதுக்கு நல்ல ஒரு பயிற்சி இருக்கிறது, நான் அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு பயிற்சி. சில நேரங்கள்ல வேடிக்கையானதாகவும் ரொம்ப சிம்பிளான ஒன்றாகவும் கூட இருக்கலாம், ஆனால் நிச்சயமா இது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாசிட்டிவான இரண்டு நல்ல விஷயங்களை மனதால உங்களுக்குள்ளேயே சொல்லுங்கள். இப்போ மூளை ரீவயரிங் செய்ய தொடங்கும், நீங்க பாக்குற எல்லாமே பாசிட்டிவான ஒரு கண்ணோட்டத்துல மாறும். ஆக இதனால் வரையில் இருந்த பிரச்சனைகளை கூட நீங்க மாற்று வழிகளினூடாக தீர்ப்பதற்கு முற்படுவீர்கள். இரண்டாவது, நீங்க இருக்கக்கூடிய சூழலை மாத்துங்க. மாயா என்கிற ஒரு பெண்மணி நடுத்தர குடும்பத்துல பிறந்து பெரும் நிதி நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து போராடி வந்தாங்க. இதனாலேயே தன்னுடைய கனவுகளை ஒருபோதும் தன்னால் அடைய முடியாது, இந்த வாழ்க்கை அதற்கான வாய்ப்புகளை தனக்கு தராதுன்னு நினைச்சாங்க. தான் இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தொலைவில் சிறுவர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனத்துல அவங்களுக்கு வேலை கிடைத்து அங்கு வேலையில சேர்ந்தாங்க. அங்கு அவருக்கு நிறைய அன்பும் கருணையும் நல்ல மனிதர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்குது. எல்லா கவலைகளையும் மறந்தாங்க, வாழ்க்கை குறித்து அவருடைய கண்ணோட்டமே மாறியது. கல்வியில் கவனம் செலுத்த தொடங்கினார், மேற்படிப்பை தொடர்ந்தார், தன்னை சூழ்ந்த பயங்கள் எல்லாமே மறைந்து போய்விட்டது. ஆகவே ரொம்ப எளிமையான இரண்டு பயிற்சிகள். முதலாவது விஷயம், வாழ்க்கையில நீங்க வந்து இது மாதிரி துவண்டு போகிற போது இரண்டு பாசிட்டிவான விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நடந்த இரண்டு நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க, மனதால அது உங்களுக்குள்ளேயே சொல்லுங்க, அது இன்னும் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கவர்ந்து ஈர்க்கிறதுக்கு வழிவகை செய்யும். இரண்டாவது விஷயம், நீங்க இருக்கக்கூடிய சூழலை மாற்றி விடுங்கள். நீங்க இந்த வாழ்க்கையை பார்க்கும் கண்ணோட்டத்தை மாற்றினாலே நீங்க பார்க்கக்கூடிய வாழ்க்கையும் மாறும். இந்த பதிவு பிடித்திருந்தால் நண்பர்களோடு ஷேர் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.